ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தனுஷ் இயக்கின ஃபஸ்ட் டெபியூ மூவி பவர் பாண்டி. ஃபஸ்ட் நம்ம தனுஷை பற்றி பார்ப்போம். தனுஷ் வந்து ஆரம்பத்தில் நிறையா அவதரித்திருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஹீரோ வந்துருச்சார், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாங் எழுதினார், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே அந்த சாங்கை பாடினார், அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார், ஃபைனலாக அவரோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறது சொல்லியிருந்தார், ஃபைனலாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டார். அவர் டைரக்ட் பண்ணும்போதோ சரி, படம் ரிலீஸ் ஆகும்போதோ சரி, நம்மளுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு அவர் படத்தை எப்படி எடுப்பாருன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு டவுட்டோட தான் போய் நானும் அந்த படத்தை பார்த்தேன். ஆனால் படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது உண்மையிலேயே அவர் ஒரு மெச்சூர்டு டேரக்டர்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மூணு நாள் படம் எடுத்தாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாகலாம், அவரோட படத்தை எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கலாம் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இப்போது படத்தோட ஹீரோவை பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண். ராஜ்கிரணை தவிர அந்த படத்தை வேறு யாராலையும் நடிச்சிருக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங், உங்களை படத்தை ஃபுல்லாக என்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங்னா ராஜ்கிரண். உங்களை ஃபீல் பண்ண வைப்பார், அழ வைப்பார், சிரிக்க வைப்பார், எல்லா எமோஷன்ஸும் உங்களை காட்ட வைப்பார். லவ் சீன் ஆகட்டும், எமோஷ்னல் சீன் ஆகட்டும், எல்லா சீனுமே வந்து உங்களை ஃபீல் பண்ணி ரசிக்க வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரே ஒரு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது அதை, பட் இருந்தாலும் நான் ஃபீல் பண்ண விஷயத்த சொல்கிறேன். என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, இவ்வளோ ரியலிஸ்டிக்கான மூவியில் ஃபைட் சீன் எடுக்கும்போது என்ன தான் அவர் வந்து ஒரு ஃபைட்டராக இருந்தாலும், ஒரு ஸ்டண்ட் யூனியன் தலைவராக இருந்தாலும், இப்படி இருந்தாலும் ஒரு ஃபைட்டர் வந்து ஒரு 10-15 பேரை ஒரு படத்தில் அடிக்கிறது ஓகே, அதுவே ரியல் லைஃப்பில் வந்து ஒரு 10-15 பேர் அடிக்கிறார் அவர் ராஜ்கிரண். அவர் அடிக்கும் போது அப்படியே ஒரு ஃப்ரீஸில் நிற்பாங்க, அப்படியே ஆடில் பறப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ரியலிஸ்டிக்கான மூவியில் அவாய்ட் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமோன்னு தான் தோணுச்சு. இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க சஜஷன். பட்டு ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது, அது அப்பாத். ஒரு கமர்ஷியல் மூவியில் இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் ஒரு ரியலிஸ்டிக்கான ட்ராமா மூவியில் இந்த மாதிரி விஷயங்களை லைட்டாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் படம் இன்னும் கொஞ்சம் செம்மையாக இருந்திருக்கும். பட் ஆல் ஓவர் படத்தை நீங்கள் வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது செம்ம படம். படத்தை பற்றி டெக்னிக்கலாக பேசணுன்னா சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து டேரக்டர் கிட்ட தான் இருக்கும் ஒரு வேலை வாங்குகிற விஷயங்க. அந்த வேலை வாங்குறது வந்து ரொம்ப அருமையாக வாங்கியிருக்காரு தனுஷ். சினிமாட்டோகிராஃபி நீங்கள் பெரிய லெவலில் சொல்லணும்னு எதுவுமே இல்லை ஒரு விஷயம். சினிமாட்டோகிராஃபி சிம்பிளாக இருக்குன்னு சொல்லலாம், பட் அந்த மூவிக்கு சிம்பிளான சினிமாட்டோகிராஃபி தான் தேவை. ஒரு ஷார்ட்ஸ் வைக்கிறதாகட்டும், ஒரு ஆங்கிள் வைக்கிறதாகட்டும், என்னவாக இருந்தாலும் சரி அந்த கதையோடையே போகிற மாதிரி இருக்கும். எடிட்டிங்கும் சரி, உங்களுக்கு எந்த ஃபிலிமே தெரியாது, லேக் தெரியாது, எந்த விஷயமே தெரியாது. செகண்ட் ஹாஃபில் மேஜராக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச லேக் வந்து தனுஷோட பார்த்தாம மொத்தமே இருக்கலாம். ஏன்னா தனுஷ் வந்துட்டு போகிற சீன் இருக்கட்டுமே, தனுஷோட ஃப்ளாஷ்பேக் காமிச்சோன்னே எப்படா திருப்பி நீங்கள் ராஜ்கிரண்ணை காத்துவாங்க, எப்படா அதுலேருந்து ஃப்ளாஷ்பேக்குன்னு திருப்பி போகணும்னு ஒரு சின்ன ஃபீல். மற்றபடி அது ஒரு பெரிய மைனஸாக கூட உங்களால் கருத முடியாது, இருந்தாலும் ஒரு சின்ன ஃபீல். மற்றபடி படம் ஆல் ஓவர் சூப்பர். தலை முதல்ல டைரக்ட் பண்ணிக்குது, உண்மையாலுமே டைரக்ட் டக்கருப்பா. சும்மா மாசாக பண்ணிக்கிறாப்புல தனுஷ். என்ன அவருக்கு ஒரு குத்து சாங் போட்டு ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தேட்டரில் சும்மா விசில் பறந்துருக்கோம். பரவாயில்ல, அந்த குத்துப்பாட்டு கூட நம்ம ராஜகிரண் ஆடிக்கிறாப்புல நல்லா நடிச்சிருக்கிறாரு, நல்லாவும் ஆடிருக்கிறாரு. ரேவதி ஆக்டிங் ஐயோ மெர்சலாயிடுச்சு. ஒரு வயசான லேடி இவ்வளோ நடிப்பாங்களான்ட்டு சும்மா ஏரியா வந்த பசங்களாம் கூப்பிட்டு போனேன். அவனுங்களுக்கு லவ்னால என்ன தெரியாது, இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் வயசானதுக்கு கூட லவ் பண்ணுமா அப்படின்னும் போது சும்மா மாசாக இருந்துச்சுப்பா. மியூசிக்கு பரவாயில்ல, அதான் குத்துப்பாட்டு ஒன்றே ஒன்று தான் வச்சுக்கிறாங்க, அது கொஞ்சம் மனசுக்கு நெரிடலாகுது. வண்டு சீனுங்க ரெண்டு நச்சுருந்துப்பா, என்ன நச்சு இன்னமா நடிக்குது, நம்மளுக்கே வராது போல அது அப்படி நடிக்குதுங்க. அப்புறம் ராஜகிரண் ஃபைட்டு வச்சு ஒன்று நெஞ்சிலே பக்கிலே ஒன்று விட்டார் பாருங்க, சரியான ஃபைட்டு. ஒன்று தான் அடிக்கல பாஸ் தான், சூப்பராகுது ஃபைட் சீனு. அங்கங்கே தான் கொஞ்சம் இதுவாகுதே தவிர, ஆனால் படம் போர்லாம் இல்லைங்க, சூப்பராக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். எங்கள் அப்பனையும் கூப்பிட்டு போய் பார்த்துருப்பேன். நம்மளுக்கு 10 ரூபா டிக்கெட் கிடைக்கிதே பெரிய விஷயம், ஆனால் இதுதான். ஆனால் தேட்டரில் போய் 10 ரூபா டிக்கெட் வாங்கினாலும் தேட்டரில் போய் பாருங்கள், தமிழ் ராகாஸில் பார்க்காதீங்க, இந்த ஃபீல் வரவே வராது. ஆனால் இப்போ ராஜ்கிரண் அப்படி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கிறாரு. படம் நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசம்லாம் இல்லை. அவர் ஃபஸ்ட்டு டைரக்ஷனுக்கு ஓகே தான், ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஆர்டிஸ்ட் வைஸ் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ராஜ்கிரணாக இருக்கட்டும், ரேவதியாக இருக்கட்டும், மடோனாக்கு பதிலாக வேறு யாராவது போட்டிருக்கலாம் அந்த ரோலுக்கு, ஏன்னா மடோனா வில்லேஜ் கெட்டப்புக்கு செட் ஆகலை. மியூசிக் வந்து ஷான் ரோல்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம்ஸ் வந்து 100 marks கொடுக்கலாம் அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு பிஜிஎம்ஸு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குது, ஆனால் கிளைமேக்ஸில் வந்த அந்த செகண்ட் ஹாஃபில் வந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தேவையில்லை, ஃபைட் சீன் தேவையில்லை. அப்புறம் யங்கேஜ் லவ் ஸ்டோரியாக பார்த்துட்டு இவங்க லவ் ஸ்டோரி பார்க்குறது கொஞ்சம் போராக தான் இருக்குது. ஏ கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் இருந்து பார்ப்பாங்க, பப்ளிக் ஆடியன்ஸ்க்கு வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் டூ குட் டைரக்ஷன் சமனா ஜி. சிம்பிளாக படத்தை ஒரே லைனில் சொல்லணும்னா, அப்பா பையன் போய் படத்தை பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் ஜி.
இந்த மாதிரி படலாம் திரும்ப வருமான்றது தெரியல. தனுஷ் ஒரு டைரக்டரா அவரை ப்ரூவ் பண்ணிட்டாரு. படத்துல வந்து கிளைமேக்ஸ்லாம் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ், அவ்வளோ சிம்பிளா அவ்வளோ சூப்பரா லவ் ஸ்டோரி சொல்லிட்டாங்க. எல்லாருமே சாதாரணமாக எங்கேஜ் லவ் ஸ்டோரி அதுதான் பார்த்துருப்பாங்க, இது ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அவர் சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்லிட்டாருங்க. படம் வந்து சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்குற படமா. இப்போலாம் வந்து ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்குற படம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம், சூப்பராக இருக்குது படம். ஸ்டண்ட்டெலாம் வந்து சொல்லவே தேவையில்ல, செம்மையாக போட்டுருங்க. மியூசிக் வந்து பயங்கரமாக போட்டுருக்காரு அவர். எப்படி சொல்கிறது, ஒரு இளையராஜா படம் பார்த்தா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போட்டிருக்காரு. நான் அவ்வளோ இளையராஜா படம் பார்த்ததில்ல, டிவியில் தான் பார்த்துருக்குறேன். அதில் எப்படி நம்ம ஒரு பாட்டை ஃபீல் பண்ணால் எவ்வளோ ஃபீலிங்காக இளையராஜா பாட்டை திரும்ப வரோ, அந்தளவுக்கு ஒரு ஒரு மெலடி சாங்லாம் சூப்பராக திரும்ப இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் படம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு போயிட்டு உட்காந்து கண்டிப்பாக படத்தை பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா. லவ் வந்து எப்போவுமே அழியாது, சூப்பராக இருக்குது படம், சிம்பிளாக செம்மையாக இருக்குது. மேலே பப்ளிக்கோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஆ